அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மது இல்லா தமிழகம், அது மாற்றதை நோக்கி என்ன டைட்டில் வச்சுருக்கோம். சரிப்பாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழோட ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ரெண்டுமே பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க போகிறோம். மதுவுனால் டாஸ்மாக் இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட எதிர்காலமே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய சூழ்நிலைகள் எல்லாருமே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும், பெரிய தலைமை இல்லாததுனால அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கு. அப்படிப்பட்டது அரசியலே இருந்துச்சுன்னா, ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்க அரசியலே இருந்துச்சுன்னா, ஒரு குட்டி குடும்பங்கிறதுல தலைவருங்கிறது நம்ம அப்பாவாக தான் இருப்பாங்க. அப்பாவாக இருக்கும்போது அவங்க வந்து மது கடுமையாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடுது. சரி, அது வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய இதாகிடுது. ரெண்டாவது ஒரு விஷயம், ரெண்டாவது பொண்ணு யாருக்கு இருக்குன்னா, அந்த வீட்டில் உள்ள மகன் இருக்கு, எதிர்காலமே அவன் மகனை நம்பி தான் இருப்பான். அந்த மகனும் மது கடுமையாகிட்டான்னா எதிர்காலம், அந்த குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாகிடுது. நம்மளோட நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸில் சோசியல் இருக்கணும் தனி ஒரு மாற்றமே அப்படின்னு நம்ம நிறையா பயன் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது ஒரு தனி ஒரு குடும்பத்தோட எதிர்காலம்னு பார்க்க முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட குடும்பம் தனித்தனி குடும்பமாக எதிர்காலம் பாதித்தா நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால தான் இது வந்து டாஸ்மாக் இருக்கனால எதிர்காலம் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் எதிர்காலம் இங்கே பாதிக்குது, அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதெல்லாம் யார் யார், மாற்றம் எங்கேயும் தொடங்கணும் அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேசணுருக்கோம். மதுவினால் தீமை இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பேச வரல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் பேச வரல. தொடக்கமும் நம்ம தொடக்கம் மதுவில்லா தமிழகம் உருவாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அது தொடக்கம் எங்கேயிருந்து இருக்கணும், அது சரிவர போகுதா அப்படின்னு தான் நம்ம பேச வந்துருக்கோம். முதல்ல நம்ம பேசணும்னா தமிழக அரசு தான். இன்றி தமிழக அரசுகிட்ட ஒரு பெரிய பிம்பமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மூலியமாக தான் வருமானம் வருது, இது இல்லைன்னா தமிழகமே ஒரு கவர்மெண்ட்டே ரன் ஆகாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதை பொதுமக்கள் போராட்டத்தினால அது கொஞ்சம் கம்மியாகிச்சு. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர்கள் இருக்கிறது நிறைய பேர் பல திட்டங்கள் இருக்குது, இதை தாண்டியும் பல வழிகளில் தமிழக அரசுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசும் சரி அப்படின்னு இறங்கி மது விலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக கொண்டு வருவோம் சொன்னால் அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஒரு விஷயத்தை முழுசாக மூடுறது தப்பு தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் கம்மி பண்ணுறது, அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயிரம் கடை முடிக்கிறாங்கன்னா டைம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் குடிமகன்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய தப்பு நிற்கு தமிழக அரசு. ஏன்னா கடையை மட்டும்தான் மூடிருக்காங்களே ஒழிய மற்றபடி அவங்க மனசை மாற்றுறதுக்காக எந்த வித செயலும் செய்யலை. ஏகப்பட்ட தமிழர்களே சொல்லுவாங்க, தப்பு தான், தண்ணி அடிக்கிறது தப்பு தான், ஆனால் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கடையை மட்டும் மூடிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடறாங்க, நம்ம நல்லது செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க மனசை திருத்துறதுக்கு வழி அவங்களுக்கு தெரியல, ஆனால் திரும்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழியும் இது வரைக்கும் செய்யல. அதுவே மதுவில்லா தமிழகம் உருவாகிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. அது எந்த செய்யலன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பக்கத்துலேருந்து. ரெண்டாவது நம்ம பேச போகிறது கோர்ட். கோர்ட் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயில், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இது மாதிரி முக்கியமான இடத்துலலாம் மதுவுக்கான கடையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது வரவேற்கிறது தான். ரீசெண்டாக போகிறது இது வந்துருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுநல வழக்கு எப்படி இருக்குது, ஹைவேஸு, நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் இவங்கெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் மது தான், அங்கே மது கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பச்சை கலர் போடுறது பார்த்து அட்டாக்ட் ஆகி எல்லாருமே போய் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட மதுவாக தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு பேச்சு வந்ததுனால, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஹைவேஸ் ரோட்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் தாண்டி தான் மதுபான கடை டாஸ்மாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது நல்லது தானே அப்படின்னு பார்த்தா, இப்போ அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேயும் இருக்கக்கூடாது, ரோட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, நல்லா எட்டி கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி. இது இந்த கடையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வயலில் இருக்குது, விவசாயம் செய்கிற வயலில் இருக்குது. இப்போ எல்லா விவசாயிகளும் போராடிட்டுருக்காங்க, இருக்கு தண்ணீர், தண்ணீர் வரலனாலும் போராடி எப்படி வச்சு தண்ணீர் பண்ணுன்றாங்க. ஆனால் மண் மாசுபட்டுச்சுன்னா என்ன நடக்கும், அதனால தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லைன்னா தண்ணி கொண்டு வந்துடலாம், பக்கத்துல மாநிலத்தில் கேட்டலாம், இல்லை கடையில் குளிர்நீராக்கும் திட்டம் கொண்டு வந்துடலாம், எதுனாலும் பண்ணிடலாம். நம்மகிட்ட இருக்க பல பேருக்கு உணவளிக்கிற விவசாய நிலத்தை மண்ணை மாசுபட்டால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னா, டாஸ்மாக்குங்கிறது ஒரு கடை தான், ஆனால் சுற்றி வைக்கிறதுல உட்காந்து குடிக்கிறதுனால கப்பு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்னா கப்பு கவர், வாட்டர் பாக்கெட் கவர், அந்த மாட்டின் கிளாஸ் எல்லாமே எங்கே உரமாக இருக்கா, உரமாக ஆகிற பொருளாக இருக்கிறதா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், பிளான் பிளாஸ்டிக் பேன் பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக் கவர்னால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மீறியும் இது மாதிரி ஒரு நிறைய செயல் நடந்துருக்குது. இதுக்கு
விவசாயிகள் தான் முன் வந்து செய்யணும். நம்ம தண்ணியில நான் கூட இப்படி கேட்டு போராடி பெறதுக்கு வழி இருக்கு, ஆனா மண்ணை குட்டி சொல்ல ஆரம்பிச்சுன்னா அதுக்கு வழியே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, இதான் முக்கியமான விஷயம், மாற்றம் எங்கேயிருந்தான் தொடங்க போகுது? மாற்றம் எங்கேயிருந்து தொடங்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? குடிக்கும் குடிமகன்லாம் குடிய விட்டாங்கனாலே மாற்றம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. மற்றவங்களும் போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றதை விட அவங்களே முன் வந்து குடிய விட்டாங்கன்னா மதுவிலாம் தங்கினாலும் கண்டிப்பாக உருவாகிடும், கூடிய சீக்கிரம் விரைவிலே உருவாகிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு வச்சிங்கன்னா, இது இல்லைனா இன்னொன்று, இது இல்லைனா ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துக்கோம், வைரல் வீடியோஸ். ஏன்னா கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் ரேஷன் கார்டு கொடுத்தேன், இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசை மட்டும் மாற்றணும், அதுதான் மீடியா தெரியணும். தமிழக அரசு மனசை மாற்றத்துக்கு நாங்கள் செயல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே தான் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம். ஒரு 30 வயசில் இருந்த ஒரு ஒருத்தரை நான் பார்த்தபோது நான் சொன்னார், என்னால் இதுக்கு மேலே தண்ணி அடிக்கிறது நிறுத்த முடியல, ஆனால் உடனும் நினைக்கிறேன் தப்புன்னு தெரியுது, என்னால் பல பேர் பாதிக்கிறாங்கன்னு தெரியுது, என்னை பார்த்தும் பல பேர் குடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் நான் உடனும் நினைக்கிறேன் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த ஒரு 30 வயசில் ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்காக நம்ம கடை திறந்து வச்சுருந்தோம்னா, இப்போ இப்போ 20 வயசுக்காரனும் அவன் குடிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு நாளைக்கு 30 வயசாக இதே தான் சொல்லுவோம். இப்படியே தொடர்ந்துட்டு போனுச்சுன்னா அப்போனா மதுவில்லா தமிழகம் கண்டிப்பாக உருவாகாது. மது உள்ள தமிழகம், மது உள்ள தமிழகமாக தான் திகழ்ந்துகிட்டே தான் ஃபுல்லுமே அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மதுவில்லா தமிழகம் உருவாகணும்னா மது குடிக்கிற மது பிரியர்கள் தான் உதவ வேணும். அவங்கள்ட்ட அவரை சமைத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு நம்மளுக்கு முன்னாடி இந்த நம்ம நாட்டுக்கு விடுதலை இல்லாமல் இருந்துச்சு. நம்மளுக்கு தேவைன்னா என்ன இருந்துச்சுன்னா விடுதலை தான் தேவை இருந்துச்சு. அந்த விடுதலை பெற்றுனால அவங்களாம் தியாகியாக இருந்தாங்க. இப்போ நமக்கு மதுவில்லா தமிழகம் உருவாகணும்னா நீங்கள் தியாகம் பண்ணிடாமல், கண்டிப்பாக குடிக்கிறவங்கலாம் நீங்கள் தியாகம் பண்ணிடாமல், உங்கள் உடல்நிலை எல்லாமே நல்லா தெரியுது, அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க, அது கண்ணுக்கு எதுக்காக பார்க்க முடியுது. நீங்கள் தியாகம் செஞ்சால் தான், நீயும் ஒவ்வொருவரும் தியாகம் செய்யலாம், குடிக்கும் குடிமகன்கள் முன் வந்து தியாகம் செஞ்சாலும் நீயும் தியாகி தான். மதுவில்லா தமிழகம் உருவாக உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை விட இன்னும் உங்களுக்கு மதுவில்லா தமிழகம் உருவாக இன்னும் மேலும் கருத்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் இன்னும் அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 ரிவ்யூ வீடியோஸ் கொடுப்போம். அந்த வீடியோஸை நீங்கள் கலந்துக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஐடியாஸ் இருந்துச்சுன்னா உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களோட வீடியோஸை நாங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணுறோம். நம்மளோட நோக்கம் என்னன்னா மதுவில்லா தமிழகம் உருவாகணும், அதுக்கு இளைஞர்களாகிய நீங்களும் அனைவரும் கைகோர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதை விட நான் 100 வாட்டின்னு சொல்லிக்கிறேன், தியாகம் செஞ்சீங்கன்னா நீங்களும் தியாகி தான். இப்போ என்னத்தை தியாகம் செய்ய போறீங்கன்னா, மதுவில்லா தமிழகம் உருவாக மது குடிக்கணும், நீங்கள் தான் தியாகம் செய்யணும். நீங்கள் தியாகம் செய்தால் தான் மதுவில்லா தமிழகம் உருவாகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.